வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பெரிஃபெரல் வெப் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 6 எபிசோட நீங்க பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன், மேலையும் பிளேலிஸ்ட் டாக் பண்ணி வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோட பார்க்க ஆரம்பிங்க. இது உங்க மிஸ்டர் திரை தமிழ் வெப் சீரிஸ். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டன் சேர்த்து அமைக்க வச்சிருங்க. இப்ப 2032 க்கு ஃபிளின்னோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அடுப்படியில வேலை பார்த்துட்டு இருக்கப்ப டக்குனு அவங்க கண்ணு தெரியாம போயிருது. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம ஃபிளின் ஃபியூச்சர்ல இருந்து ஒரு மருந்து வந்து அவங்க அம்மா கொடுத்திருப்பா, ஆனா அந்த மருந்து இப்ப வேலை செய்யல போல. பயங்கரமா சண்டை போட்டு அந்த பில்டிங் ரூஃப் டாப்புக்கு போயிடுறாங்க. போனோட நம்ம கார்னர் அவ்வளவுதான் எல்லாத்தையும் அடிச்சு தூள் பண்ணிட்டோம்ல, நமக்கு ஸ்ட்ரென்த்
சேர்த்து நம்ப தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பியட்ரிஸ் கார்னரா பார்த்து மேல் மாடி வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம மூணு பேர் அடிச்சுக்குவோம், இதுல யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிறா. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் லேடி நம்ம ஃபிளின் கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கறாங்க. அதுல முதல் கேள்வி, ஃபிளின்னோட அதிகபட்ச பயம் என்னன்னு. அது ஃபிளின் சொல்றாங்க, என் அம்மா இறக்குறதானு. ரெண்டாவது, ஃபிளின்னோட தைரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஃபிளின் சொல்றான், நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படிங்கிறா. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர், எது உன்னோட மோசமான வீக்னஸ் என்ன அப்படிங்கிறா. அது ஃபிளின், அதே தான், எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சாகர வரைக்கும் போராட தயாரா இருப்பேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஃபிளின் கிட்ட, நீ உன்னோட நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு வந்திருக்க, எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லா இந்த நிகழ்காலமும் எதிர்காலமும் ஒன்னா இருக்கும்னு நீ ஆசைப்படுறியா, இந்த கனெக்ஷன் கண்டினியூ ஆயிட்டு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபிளின், இல்ல அப்படி இருக்க கூடாது, அது ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்றா. அப்ப ஃபிளின் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, நான் உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா அப்படிங்கிறா. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் சரி கேளு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து, உங்களோட மிகப்பெரிய பயம் என்ன அப்படிங்கிறா. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர், கடந்த காலம் தான் என்னோட மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறா. அப்ப ஃபிளின், எப்படி என்னோட கடந்த காலத்தை சொல்றீங்களா அப்படிங்கிறா. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், ஆமா உன்னோட கடந்த காலத்தை தான் சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்றா. உடனே ஃபிளின், என் நிகழ்காலத்துல இருந்து நான் எதிர்காலத்துக்கு வந்திருக்கேன், இந்த கனெக்ஷன் உங்களால் கட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் எந்த பதிலும் சொல்லாம எந்திரிச்சு நின்னு நம்ம ஃபிளின்ன பார்த்து கையசைக்கிறாங்க. ஃபிளின்னுக்கு பிரசன்ட்ல இருக்க கனெக்ஷன் கட் ஆயிருது. இந்த பக்கம் மாடியில பியட்ரிஸ் நம்ம ப்ரூட்டனி கார்னர் போட்டு அடி அடினு வெளுத்து விட்டுருவா, அவங்களோட கனெக்ஷன் கட் ஆயிருது. மூணு பேருமே பிரசன்ட்ல எந்திரிக்கிறாங்க. அப்ப ஃபிளின்னோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருக்கானா, நம்ம ஃபிளின்னோட அம்மாவை கூட்டிட்டு போனா பிராட்டன் ஃபிரெண்டோட போன்ல இருந்து அந்த ராபர்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அந்த மெசேஜ்ல சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை எழுதிருக்கு. இந்த பக்கம் டாமி அந்த பிக்கெட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். அங்க பார்த்தா ரத்த கரையா இருக்கு, இவனுக்கு பயமா இருக்கு. கையில துப்பாக்கி எடுத்து வேகமா ரூம்குள்ள போய் பாக்குறான். அங்க பார்த்தா அந்த பிக்கெட்டோட மனைவியான மேரி கண்ட மணிக்கு செத்து கிடக்குறான். இவளை கொண்டுடுதாங்க ராபர்ட் வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபிளின்னோட அம்மா பின்னாடி போயிருப்பான். அப்ப இன்னொரு ரூம்ல இருந்து ஏதோ பேச்சுக்குரல் கேக்குது. என்னடா பேச்சுக்குரல் கேக்குதுன்னு வெளியில போய் பாக்குறான். அங்க பிக்கெட்டும் அந்த செரிப் ஜாக்சன் நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த செரிப் ஜாக்சன் டாமி கிட்ட, இந்த நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த ராபர்ட், அவன் தான் பிக்கெட்டோட வீட்டுக்குள்ள வந்து காரை திருடுறப்ப மேரியை பாத்திருக்கான். மேரியை கொலை பண்ணிட்டு காரை திருடிட்டு நேரா புரோட்டனோட ஃபேமிலியை கொலை பண்ண போயிருக்கான். அது காரணம் என்னன்னா, புரோட்டனும் சரி புரோட்டனோட தங்கச்சி ஃபிளின்னும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராபர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்க போதைப்பொருள் கடத்தல் வெளியே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ராபர்ட் நம்ம புரோட்டனை கொலை பண்ண வரா. சோ சீக்கிரம் போய் புரோட்டனும் ஃபிளின்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆனா இது எல்லாமே இவன் சொல்றது பொய்யின்னு நம்ம டாமி தெளிவா புரிஞ்சது. அந்த டாமி அந்த செரிப் ஜாக்சன் மூஞ்சி மேலே கேட்டுறான். அப்ப இந்த செரிப் ஜாக்சன் நம்ம டாமியை பார்த்து, இந்த பாரு நம்ம எல்லாருமே பிக்கெட் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவர் தான் இங்க தலைவர், அவரோட காசுல தான் நம்மளோட பில்டிங் எல்லாம் இருக்கு, அதனால அவர் என்ன சொல்றாரோ அதான் நாய் வாலாற்ற மாதிரி ஆட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும், மீறி எதுவுமே பேசக்கூடாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கத்துறாரு. டாமி மறுபடியும் அரெஸ்ட் பண்ண ரிஃப்யூஸ் பண்றான். அப்ப மறுபடியும் அந்த செரிப் ஜாக்சன், நீ இப்ப நான் சொல்றது போய் பண்ணலாம், நீயும் அந்த பிராட்டன் கூட சேர்ந்துகிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு, உன்னையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன், அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இங்கே உன்னை துப்பாக்கியில சுட்டு கொல்ல முடியும்னால அதனால மரியாதையை அதை சொல்றது செய்யு வெளியில அனுப்பிடுறாங்க. இப்ப 2099 பியட்ரிஸ் அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கார்னர் புரூட்டனோட எக்ஸைஸ் பத்தி காட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றான், இந்த புரூட்டன் ரொம்ப பிரிடிக்டபிளா இருக்கான், அவனோட அடுத்த மூவ நம்மளால கணிக்க முடியுது, ஆனா அந்த கார்னர் ரொம்ப டேலண்டட் ஃபெல்லவா இருக்கான், ரொம்ப வித்தியாசமா சண்டை போடுறான், இவனோட உதவி நம்ம கண்டிப்பா தேவைப்படும், அதனால இந்த கார்னர் கூட எப்பவும் கான்டாக்ட்ல இரு அப்படிங்கிறா. அப்ப பியட்ரிஸ், ஏன் நீங்க இந்த கார்னர் நமக்கு தேவைப்படுவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறா. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், தெரியல என்னோட கான்சியன்ஸ் சொல்லிட்டு இருக்கு, இந்த கார்னர் நமக்கு பின்னாடி பெரிய உதவியா இருக்க போறான்னு, அதனாலதான் அந்த கார்னர் மேல ஒரு கண்ணாருன்னு சொல்றேன் அப்படிங்கிறா. அந்த நேரத்துல அவங்களை பாக்குறதுக்கு அந்த ஆரே கம்பெனியோட ஓனரான சேரிஸ் வந்திருக்கத பியட்ரிஸ் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றான். இன்ஸ்பெக்டர் சரி அவள் உள்ள வர சொல்லு அப்படின்றாங்க. இந்த பக்கம் 2032 டாமி அவன் கார்ல போய் உட்காந்துக்கிறான். அவர் பயங்கர எரிச்சலா இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு திமிரா பேசுறானே, நம்மள போய் அசிங்கப்படுத்துறானே, நம்ம நண்பர்களை நம்ம கையாலே கொல்ல சொல்றானே, இப்படி ஒரு மானகட்ட பொழப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு அவனுக்கு வெறுப்பு ஏற்படுது. அந்த இடத்துல இந்த ராபர்ட்டோட துப்பாக்கியும் அவனோட சோனி கன் இருக்கிறத பாக்குறான். இந்த பக்கம் புரூட்டன் வண்டியில வேகமா அவங்க அம்மாவை தேடி போய்கிட்டு இருக்கான். அப்ப தான் நண்பன் சொல்லி அங்க அம்மா கூட இருக்க ரீஸோட ஹாப்டிக் டெக்னாலஜி கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிறான். அவங்களுக்கு கனெக்ட் பண்ண பாக்குறாங்க, ஆனா கனெக்ட் பண்ண முடியல. ரீஸோட வைட்டல்ஸ் எல்லாமே டவுனா இருக்கு, அவ இறந்துட்டான் நினைக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு புரூட்டன் ஃபிளின் அவங்களோட ஃப்ரெண்டான லியான் மூணு பேரும் படு வேகமா ஹாஸ்பிட்டல் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 2099 நம்ம சேரிஸ் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப சேரிஸ் பியட்ரிஸ் பார்த்து, இந்த பியட்ரிஸ் ஒரு பெரிஃபரல் ரோபோட் தானே, ஆனா இவ பாக்குறதுக்கு ஒன்னோட பொண்ணு மாதிரியே இருக்கா, அவளோட நாவகர்த்தமா தான் இவளை நீ உருவாக்கிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டக்குன்னு இன்ஸ்பெக்டர் தன்னோட பியட்ரிஸ் பார்த்து, பியட்ரிஸ் கொஞ்ச நேரம் ஷட் டவுன் பண்ணு, இங்க 5 நிமிஷம் முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எரேஸ் பண்ணிரு அப்படிங்கிறா. அந்த பியட்ரிஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிக்கிறா. ஒன்னு இன்ஸ்பெக்டர் நம்ம சேரிஸ் பார்த்து, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நீங்க வரதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப சேரிஸ் சொல்றா, நீ போய் ஏதோ ஒரு பெரிஃபரல் ரோபோட் ஒரு பொண்ணை பாத்துட்டு வந்திய ஃபிளின், அவ கடந்த காலத்துல இருந்து நான் வந்திருக்கான், அவ என்கிட்ட இருந்து எதையோ திருடிட்டு போயிருக்கா, அது என்ன ஏதுன்னு தெரியல, அது கண்டுபிடிக்க இந்த சட்டை எனக்கு உதவி பண்ணுமா, அது கேட்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் கிறிஸ்தோட வீட்டில் இருக்க ஆஷும் ஓசையனும் ஏதோ ஒரு பொருளை திருட்டு போனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, 2032 லின்னோட மூளைக்குள்ள ஒரு பாக்டீரியா இருக்கத டாக்டர் டிடி சொல்லிருப்பாங்க. அந்த பாக்டீரியா ஒரு வகையான என்கிரிப்டட் லாங்குவேஜ், அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்து கிறிஸ் வந்தாராம். ஆஷும் ஓசையனும் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்மள்ட்ட இது முன்னாடி சொன்னது இல்லையே, என்னது நீங்க பேசுறீங்க, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, அப்படி மறைக்கிற
கிடைக்கிறதா இருந்தா இந்த இடத்துல ஓசின் செத்துருவான், ஆஷ் நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஓசின் நெஞ்சில கத்திய வச்சு அமுக்கிக்கிட்டு ஆஷ் கிட்ட உண்மையை கேட்கலாம். அப்பதான் ஆஷ் இந்த அலிட்டாவோட மொத்த பிளானையும் சொல்றான். இந்த அலிட்டா இந்த ரிசர்ச் இன்ஜின் கம்பெனியோட மொத்த ஃபைலிங் 3D வேறோட டைம் லைன்ல வாழ்ற ப்ளூட்டோனோட மெமரி சிப்புக்குள்ள வைக்கலாம்னு இருந்திருக்கா. ஆனா ப்ளூட்டோன் உடம்புல நம்ம ஃபிளின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. இந்த VR செட்ட ப்ளூட்டோன் பதிலா ஃபர்ஸ்ட் ஃபிளின் யூஸ் பண்ணதுனால அந்த மெமரி சிப்புக்குள்ள மாறாம அந்த டேட்டா ஒரு பாக்டீரியாவா மாறி நம்ம ஃபிளின்னோட உடம்புக்குள்ள போயிருக்கு. அவளோட மூளையில ஒரு பகுதியில இந்த டேட்டா அப்படியே படிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. இந்த அலிட்டாவோட பிளான் என்னன்னா இந்த டேட்டாவை 3D கொண்டு போய் நியூ பிரைம் கொடுத்து அந்த டேட்டா மூலமா இப்ப இருக்க இந்த உலகத்தை மொத்தமா அழிச்சிட்டு புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கலாம்னு பாக்குறாங்க. அதை தான் அவங்களுக்கு இவ்வளவு நாள் சொல்ல மறைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆஷ் சொல்றான். இது கேட்டோன்னு கிறிஸ் இவ்வளவு பெரிய விஷயத்துல என் அசால்ட்டா மறைக்க பார்த்திருக்கீங்க, இன்னும் ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் கொண்டுருவேன் மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கூட பேசிட்டு இருக்க சேரிஸ் இந்த ஆர்ஐ டெக்னாலஜியை நான் தான் உருவாக்கினேன், இது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது, ஜாக்பாட்டை நோக்கி மனிதர்கள் இயற்கையாவே போக ஆரம்பிச்சாங்க, அது மனிதர்களோட இனத்துக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு, அந்த அழிவுல இருந்து மீண்டு வர்றதுக்காக மனித மூல சக்தி எல்லாத்தையுமே ஒரே நேர்கொண்ட சீரமைச்சு எல்லாரோட நோக்கமும் ஒரே மாதிரி இருந்தா இந்த உலகத்துல பிரச்சனை எதுவுமே வராத மாதிரி ஒரு டெக்னாலஜி உருவாக்கணும்னு பிளான் பண்ணேன். அப்படி ஒரு டெக்னாலஜி தான் நான் உருவாக்கினேன். சப்போஸ் இந்த மனித மூளைகள் யாருக்காவது ஏதாவது தப்பா தோணுது இல்ல இதுக்கு மாற்றான செயல்பாடு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அப்படியே எடுத்துட்டு போய் வேற ஒரு டைம் லைன்ல போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே என்னோட ஆர்ஐ கம்பெனிகளுக்கு பிரமிட் பார்த்துக்கும். இந்த விஷயத்தை இந்த கிறிஸ்தவம் அந்த ஃபிலிம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க தான் இது எதையோ 3D வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க இப்படி 3D இருந்தாங்கன்னா இது நம்ம உலகத்துக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த டெக்னாலஜி அவங்க அப்படியே ஆப்போசிட்டா யூஸ் பண்ணலாம். அதே டெக்னாலஜி மூலமா நம்மளோட மூலையை கண்ட்ரோல் பண்ணி நம்ம உலகத்தை நம்ம கையாலே அழிக்க வைக்கலாம். அதனால நீங்க அந்த கிறிஸ்தையும் சரி அந்த ஃபிலிம்னையும் சரி மொத்தமா கொலை பண்ணிடணும். ஃபிலிம்னோட காலமான 2032 போய் அங்க இருக்க ஃபிலிம்னு குடும்பத்தை அழிக்கணும். அதை சொல்லிட்டு போறது தான் நான் வந்திருக்கேனே அப்படிங்கிறா. இந்த பக்கம் 2032 நம்ம ஃபிலிம்னோட அம்மா ராபர்ட் கிட்ட நீ இது எல்லாத்தையும் உன்னோட சொந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் பண்றியா அப்படின்னா இந்த பிரச்சனையில ஒன்னு ஓ பொண்ணு சாகணும் இல்ல என்னோட குழந்தைங்க சாகணும், அதுக்கு பதிலா நீயே உன்னை கொலை பண்ணிக்கலாம்ல, யாருக்கு எதுவும் ஆகாதல, உனக்கு தான் பணம் முக்கியம் கிடையாதுல, உன் குழந்தைங்க தானே முக்கியம், என் குழந்தைய பத்தி நீ யோசிக்கலாமே அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நம்ம ப்ரூட்டன் அவனோட ஒரு கார்ல வந்துடுறாங்க. தெர்மல் கேமரா மூலமா உள்ள யார் யார் இருக்கான்னு பாக்குறாங்க. அங்க ஒரு மூணு பேர் இருக்கு தெரியுது, ஆனா அதுல யார் ராபர்ட்னு தெரியல. ஒன்னு நம்ம ப்ரூட் அவரும் நண்பரான லியான் கிட்ட இந்த ஹாப்டிக் டெக்னாலஜி மூலமா உள்ள இறந்து கிடக்கிற தன்னோட நண்பன் கூட கனெக்ட் பண்ணி அவனோட நரம்புகளை புடைக்க வையும் அது என்னன்னு பாக்குறதுக்கு இந்த ராபர்ட் எந்திரிப்பான். அந்த நேரத்துல நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். அதே மாதிரி லியானும் பண்றான். உள்ள இறந்து கிடக்கிற ப்ரூட்டன் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி துடிக்கிறான். இதை பாக்குறதுக்கு ராபர்ட் எந்திரிக்கிறப்ப வெளியில் இருக்க ப்ரூட்டன் ஒரு பெரிய கன்னால ராபர்ட் நோக்கி சுடுறான். குண்டு வேகமா வந்து ராபர்ட் மேலே பாஞ்சிருது. ராபர்ட் அங்கேயே சரிஞ்சு கீழே விழுந்துறான். இந்த பக்கம் டாமி நேரா ஷெரிப் ஜாக்சனை பாக்குறது திரும்ப உள்ள வரான். ஷெரிப் ஜாக்சன் டாமியை பார்த்து நான் சொன்ன வழியை பார்க்காம எதுக்கு நீ திரும்ப வந்திருக்க, வெளியே போட நாயன் கண்டபடி திட்டான். அப்ப டாமி அவன் கையில இருக்க துப்பாக்கி நீட்டி இது யாரோட துப்பாக்கி தெரியுமா சார், ராபர்ட்டோட துப்பாக்கி. நீங்க முதல்ல ஒரு அழகா ஒரு கதை சொன்னீங்களே அந்த கதையில நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஆட் பண்ற பாருங்க. இந்த ராபர்ட் மறுபடியும் இங்க வந்து ஷெரீப் ஆகிய உங்களையும் கொண்டுட்டு அந்த பிக்கெட்டையும் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த ஷெரீப் துப்பாக்கியால டமால் டமால் சுடுறான். ஷெரீப் அங்கே ஸ்பாட்லேயே செத்து போயிடறாரு. இது பார்த்தோன்னு பிக்கெட் அங்கே இருந்து நம்ம டாமியை சுட வரான். அப்ப டாமி அவன் கையில இருக்க சோனி கன்னால பிக்கெட்டை சுட்டுறான். பிக்கெட் அங்க இருக்க கண்ணாடி உடைச்சிட்டு வெளியில போய் உழுவுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கு வந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.